நயவஞ்சக புலியும் குள்ள நறியும். ஒரு காட்டுல வயசான புலி ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த புலியால ஓடி ஆடி வேட்டையாட முடியாது. இப்படியே போனா தான் சாவது உறுதி அப்படின்னு எண்ணிய புலி யோசிக்க ஆரம்பிச்சுச்சு. தான் இருக்கிற இடத்துல இருந்து தினமும் விருந்து சாப்பிட ஆசைப்பட்டுச்சு. கடைசியில ஒரு முடிவுக்கும் வந்துச்சு. ஒரு நாள் தந்திரமா காட்டு விலங்குகளிடம், நான் சுத்த சைவமா மாறிட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு முனிவரா தவ வாழ்க்கைய வாழப்போறேன். இனி நான் எந்த மிருகத்தையோ துன்புறுத்தவோ சாப்பிடவோ மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கொகையிலேயே அமைதியா உட்கார்ந்துக்குச்சு. சைவமா மாறின புலிய பாக்கிறதுக்கு நிறைய காட்டு விலங்குகள் வர ஆரம்பிச்சது. புலிக்கும் இருந்த இடத்திலேயே விருந்து கிடைச்சது. அந்த காட்டுக்குள்ள இருந்த குள்ள நரியும் இந்த சைவ புலிய பத்தி கேள்விப்பட்டுச்சு. என்னது, சைவமாக மாறிய சாமியார் புலியா? ஆச்சரியமா இருக்கே. சரி சரி, நானும் தான் போய் அந்த சைவ புலிய பாக்குறேன் அப்படின்னு நினைச்ச குள்ள நரி மற்ற விலங்குகள் போல சைவ புலியோட கொகைக்கு முன்பக்கமா போகாம கொகையோட பின்பக்கமா ரொம்ப பதுங்கி பதுங்கி உள்ள போச்சு. அங்க பார்த்தா மத்த விலங்குகளோட எலும்பு துண்டுகளும் தோலும் இருந்துச்சு. எல்லா கால் தடங்களும் குகைய நோக்கி மட்டும்தான் இருந்துச்சு. இது எல்லாம் ஏற்கனவே குகைக்கு வந்த மற்ற விலங்குகளோட எலும்பும் தோலும் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட நரி காட்டுல இருக்கிற மத்த விலங்குகளை காப்பாத்தணும்னு காட்டுக்குள்ள போய் மத்த விலங்குகள் கிட்ட, நரி நண்பர்களே, அந்த சைவ புலிய நம்பாதீங்க. அது தான் சைவம்னு சொல்லி ஏமாத்தி குகைக்கு வர எல்லா விலங்குகளையும் கொன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டமாரா அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் மத்த விலங்குகள் ஒண்ணு கூட அந்த குகை பக்கம் போறதே இல்ல. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சொல் புத்தியை விட சுய புத்தியே சிறந்தது. நன்றி, அடுத்த கதையில பார்க்கலாம்.